இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அக்வா ஃபில்டர், இந்த ப்யூரிஃபை வாட்டர் இருக்குல்ல, இதுதான் அந்த மிஷின். இதோட ஸ்டாண்ட் எப்படி தயாரிக்கிறாங்க, நம்ம வந்து செவுத்தில் வந்து அந்த ஸ்டாண்ட் அடிச்சிருப்போம், இந்த ஸ்டாண்ட் எப்படி தயாரிக்கிறாங்கன்றத பார்ப்போம். இதுதான் இந்த அக்வா ப்யூரிஃபை வாட்டரோட ஸ்டாண்டு, இதுதான் ஃபினிஷிங் காம்பனண்ட்டு. இந்த மாதிரி எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி இப்போ அங்கே வேலை பார்க்குற ஃபேக்ட்ரியில் இருக்க ஒரு சார்ட்டை நம்ம கேட்போம். இப்போ இதுதான் வந்து ரா மெட்டீரியலு. இந்த மாதிரி நீளமாக வந்து பட்டா வந்து வெட்டிக்குவாங்க. வெட்டினதுக்கப்புறம் இது வந்து ஃபிக்சரு, இதுக்குள்ளே உள்ளே வச்சு டைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த லிவரை வச்சு இந்த பட்டா வளர்ப்பாங்க. ஸோ நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த பட்டாவை இன்னொன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃபிக்சரில் இந்த போல்ட் வரைக்கும் வச்சுருவாங்க. இதுதான் வந்து அளவு. இந்த அளவு வரைக்கும் வச்சுட்டு இப்போ இது வந்து லிவரு. இந்த லிவரில் நமக்குள்ளே லோடு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபிக்சரில் இந்த ஸ்லா இந்த ரவுண்டில் ரவுண்டு பா காடியில் தான் இந்த பட்டா வந்து வளையுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இரும்பு சீட்டை இந்த மாதிரி தான் வளர்ப்பாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெல்டிங் ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவாங்க. ஸோ வெல்டிங் மிஷினை ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ வெல்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தேவையான பாதுகாப்பு அணிகலன்கள் அணிஞ்சிக்கிறாங்க. ஸோ கண்ணாடியை அணிஞ்சிக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஃபிக்சரு. ஸோ இந்த ஃபிக்சரில் அந்த வளைஞ்ச அந்த கம்பி அந்த பென் பண்ண அந்த மெட்டலை உள்ளே வச்சுருவாங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே இது மாதிரி முன்னாடியே வெட்டி ட்ரில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பட்டாவை இந்த இடத்துல வைப்பாங்க. ஸோ இந்த சைடு ஒரு பட்டாவும் அந்த சைடு ஒரு பட்டாவும் வச்சுருவாங்க. இந்த ஃபிக்சரில் இந்த பட்டாவை உள்ளே வச்சுட்டு அவ்வளோதான். இது கிராஸாக இந்த மாதிரி ஒரு சின்ன பட்டாவை கிராஸாக வச்சுருவாங்க. ஸோ இப்போ வெல்டிங்கில் வந்து டாக் வைக்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டு சைடுமே வெல்டிங்கில் டாக் வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக வெல்டிங் பண்ணிடுவாங்க. அப்புறம் அடுத்த கிராஸ் வைப்பாங்க. இதே மாதிரி சின்ன பட்டா முன்னாடி வெட்டி வச்சுருவாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு டாக் வச்சுருவாங்க, இந்த ஏஜில் ஒரு டாக் வச்சுருவாங்க. அதுமாதிரி அந்த சைடு ஒரு கிராஸ் பண்ணிடுவாங்க, இந்த சைடு ஒரு டாக் வச்சுருவாங்க, இந்த சைடு ஒரு டாக் வச்சுருவாங்க. ஸோ அப்புறம் ஃபுல்லாக வந்து வெல்டிங் பண்ணிடுவாங்க. ஸோ டாக் அடித்ததுக்கப்புறம் இந்த ஃபிக்சர்லேருந்து அந்த ப்ராடக்ட் வெளியே எடுத்துருவாங்க. ஸோ நமக்கு தேவையான அந்த ஒர்க் பீஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஃபுல்லாகவே வெல்டிங் வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ வெல்டிங் கடை மாற்றிக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் டாக் வச்சாங்களோ அந்த இடத்துல பூரா ஃபுல்லாக வெல்டிங் வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இப்போ நம்ம தேவையான அந்த அக்வா ஃபில்டரோட
அந்த ஸ்டாண்டு தயாரிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஃபில்டரை இப்போ நம்ம அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ கரெக்டாக அந்த லொக்கேஷன் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் தான். ஸோ இது ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 500-1000 பீஸ் வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபினிஷிங் ப்ராடக்ட்டு. ஸோ ஃபினிஷிங் ப்ராடக்ட் கிடையாது, இதுதான் வந்து ப்ராடக்ட்டு. இது என்ன பண்ணுவாங்கன்னா பவுடர் கோட்டிங் பண்ணுவாங்க. பவுடர் கோட்டிங்னா என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா இது பூரா பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா மைல்டு ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க. ஸோ இதில் இப்படியே நம்ம விற்க முடியாது, பொருளை வந்து இப்படியே மாசா மார்க்கெட்டில் போய் நம்ம பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வந்து ஒரு கலர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எப்படி வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் அது மாதிரி தான் பவுடர் கோட்டிங் சொல்லுவாங்க. ஸோ இதில் பவுடர் கோட்டிங் பண்ணி இப்போ நமக்கு அடுத்த ப்ராடக்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதான் வந்து இந்த பவுடர் கோட்டிங் பண்ணி, இது வேறு மாடல் உள்ள பீஸு. ஸோ பவுடர் கோட்டிங் பண்ண பீஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி பவுடர் கோட்டிங் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷிங்கை பார்க்க நீட்டாகவும் அழகாகவும் துருப்பிடிக்காதவாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி செவுத்தில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி, இந்த மாதிரி செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த 4 ட்ரில்லில் வந்து ஹோல் போட்டு ஆணி அடித்து இது மேலே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அக்வா ஃபில்டரை வந்து அந்த மிஷினை வந்து மேலே வச்சு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஃபீல்டு பார்த்திங்கன்னா கடல் மாதிரி ஃபீல்டு, நிறையா நம்ம கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு 3-phase ட்ரில்லிங் மிஷினு. ஸோ இதில் அந்த பட்டாக்கு எப்படி ட்ரில் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ மோட்டர் ஆன் பண்ணோடனே இந்த புள்ளி சுத்தம், இந்த புள்ளி சுத்தனால இந்த பெல்ட்டு சுத்தம். இங்கேனா ஒரு கோன் புள்ளி இருக்கும், ரெண்டுமே கோன் புள்ளி தான். ஸோ அந்த கோன் புள்ளி சுத்தனால பவர் வந்து கீழே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரில் சக்கு, இது ட்ரில் பிட்டு, இது பேஸு. ஸோ அவங்க வந்து லிவரை சமைக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி லோடு கொடுக்க கூட என்ன ஆகும்னா இங்கே வந்து ஓட்டை உருவாக ஆரம்பிக்கும். பீஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அடிக்கடி கூலும் கொடுத்துக்கணும். இப்போ இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்மால் ஸ்கேல் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்டோமேட்டிக் ஃபீடு கொண்டு வந்திருக்காங்க. மேலே வந்து சாதாரண ஒரு மண்ணெண்ணெய் கிணறு வச்சு அதில் கூலண்டை நிறச்சி அதுபடியே அந்த பைப் லைன் வழியாக கூலண்டை வந்து ட்ரில்லிங் மிஷின் கொண்டு விட்டுருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம், எந்த ஒரு செலவு இல்லாமல் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க, அந்த பைப்லைன் வழியாக தண்ணி வருவாங்க. இங்கே இருக்க அந்த அண்ணன் ரொம்ப அருமையாக அவரோட ஓன் கிரியேஷனை யூஸ் பண்ணி சூப்பராக செஞ்சுருக்காரு. இது இந்த மாதிரி தான் நீங்களுமே ஃபேக்ட்ரியில் புதுசு புதுசாக யோசிக்கணும். எதுக்காக ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுறோம்னா அந்த ட்ரில் பிட் வந்து சீக்கிரமே தேவையாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கட்டிங் மிஷினு. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா இரும்பை வந்து கட் பண்ணுவாங்க. நம்ம பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஆக்சா பிளேடு, சிசல் இதை வச்சு மிஷினை வந்து சாரி இரும்பு பாகங்களை வந்து கட் பண்ணாங்க. இப்போதான் இது அட்வான்ஸ் மிஷினு. ஸோ இதில் எப்படி இந்த மிஷினை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டேஞ்சரான மிஷின் தான், கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும். இது பார்த்தா இதான் பார்த்தா கட்டிங் வீலு, கட்டிங் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இது செராமிக்ஸ் மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அது கிளாக் வைஸில் தான் சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றாது, கிளாக் வைஸில் தான் சுற்றும். ஸோ இது ஒரு ஃபிக்ஸரு, நம்ம என்ன சைஸ்க்கு வெட்டணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபிக்ஸரில் இருக்க அந்த ரெண்டு நட்டை லூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வைஸ் மாதிரி, மிஷின் வைஸ் மாதிரி இதை டைட் பண்ணிக்கலாம். பீஸை வந்து கிளாம்ப் பண்ணுறதுக்கு வந்து பீஸ் நகலாமல் இருக்கிறதுக்காக கிளாம்ப் பண்ணி பிடிச்சிக்கலாம்.
அளவு செய்யும். ஸோ இந்த பீஸ் வந்து இப்போ கட் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்லாட் போட்டிருக்காங்கன்னா, இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக எனக்கு வெட்டணும், அதுக்காக இது ஒரு ஃபிக்ஸர் மாதிரி இந்த அன்னை இப்படி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஐடியாவாக இருக்குது. இதை டைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிஷினை ஆஃப் பண்ணிட்டு நமக்கு தேவையான பீஸ் வந்து இப்போ கட் ஆயிடுச்சு. இது தொடறதுக்கு முன்னாடி ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் இந்த எஜ்ஜு பகுதியை தொடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை இதுலேயே நம்ம சாணம் பிடிச்சிக்கலாம். இப்போ அந்த ஃபில்டருக்கு தேவையான அந்த சின்ன சின்ன உதிரி பாகங்களை முன்னாடி இதே மாதிரியே தயாரித்து வச்சுக்குவாங்க. தயாரித்து வச்சதுக்கப்புறம் கடைசியாக அந்த வெல்டிங் மிஷினை கொண்டு போய் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அசம்பிள் பண்ணி வெல்ட் அடிச்சிருவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கட் பண்ண பீஸ். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த பீஸ் வந்து நான் ஃபினிஷிங் ஆகலை. ஸோ அதில் இருக்க அந்த இப்போ வெல்டிங் பார்த்திங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லக் இருக்கும். ஸ்லக்னால் பார்த்திங்கன்னா அழுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸ்பார்க் ஃபுல்லாக தேவை. ஸோ ஸ்பார்க் ஃபுல்லாக இதில் இதாகிரும். ஸோ ஆங்கிள் கிரைண்டரை யூஸ் பண்ணி இந்த அண்ணன் என்ன பண்ண போகிறாங்க, இதை வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறாங்க. ஸோ இதான் நீங்கள் பார்த்த ஆங்கிள் கிரைண்டரு. நமக்கு அறுத்து விட்டுறோம். ஸோ இப்போ வந்து பீஸை வந்து கிரைண்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ கிரைண்டிங் பண்ண உடனே இந்த இடத்த நம்ம தொடக்கூடாது, ரொம்ப சூடாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இந்த பீஸ் என்ன பண்ணுவாங்க, பிளாக்கனிங் அனுப்பிச்சி விட்ருவாங்க. பிளாக்கனிங்னா என்னென்னா, இந்த பீஸ் மேலே ஒரு கலர் உருவாகும். அதாவது என்னென்னா, வேறு ஒரு மெட்டலை வந்து இந்த மெட்டல் மேலே பூசுவாங்க, முலாம் பூசுகிற மாதிரி இது. ஸோ அந்த பீஸோட உண்மையான ஒரிஜினல் காம்பவுண்ட்டு இந்த இது தான். இந்த மாதிரி பிளாக்கனிங் பண்ணி நமக்கு வந்து ஃபினிஷிங் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து அந்த அக்வாடெக் மிஷினோட ஸ்டாண்டு வந்து தயாரிக்கிறாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மாணவர்களே, இன்றைக்கி நம்ம இந்த அக்வாடெக் மிஷினோட ஸ்டாண்டை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மற்ற மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.